நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள நங்கவள்ளியை சேர்ந்தவர்தான் 39 வயதான செந்தில்குமார். கறிக்கடை தொழிலாளியான செந்தில்குமாருக்கு மனைவியும் 10 வயதில் மகளும் உள்ளனர். மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் கடந்த 7 ஆண்டுகளாகவே தனியாக தான் வசித்து வந்துள்ளார். காவல் நிலையங்களில் இவர் ஒரு சரித்திர குற்றவாளியாகவும் பதிவாகியும் உள்ளார். இவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவாகியும் உள்ளது. மேட்டூரை அடுத்த கொளத்தூர் அருகே ஐயம்புத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர்தான் 35 வயதான பார்வதி. இவரது கணவரான முருகன் இறந்து விட்டார். பார்வதிக்கு 2 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். ஆந்திராவில் உள்ள சித்தத்துர்காவில் கல்குவாரியில் பார்வதியும் செந்தில்குமாரும் வேலை செய்த போது இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இதை இவர்களுக்குள் காதலாகவும் மாறியுள்ளது. இருவருமே சொந்த ஊர் திரும்பிய பின்பு பார்வதிக்கு மேலும் செல்லுடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் செந்தில்குமார் பார்வதியுடன் அடிக்கடி தகராறிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:30 மணிக்கு ஐயம்புத்தூரில் உள்ள பார்வதி வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டிற்குள் வேறு ஒரு நபருடன் பார்வதி தனிமையிலும் இருந்துள்ளார். இதனால் செந்தில்குமார் மற்றும் பார்வதியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இருவரும் சண்டை போட்டுக்கொண்டே தெருவுக்கும் வந்துவிட்டனர். அந்த நேரத்தில் மறைத்து வைத்திருந்த பிளாஸ்டிக் டப்பாவில் இருந்த மண்ணெண்ணெயை பார்வதி மீது ஊற்றிவிட்டு செந்தில்குமார் அவர் மீது தீ வைத்துவிட்டு ஓடிவிட்டார். உடல் முழுவதும் தீப்பற்றி இருந்ததால் அலறிய பார்வதியின் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து தீயையும் அணைத்தனர். அவரை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி பார்வதி அதிகாலை உயிரிழந்தார். கொலை வழக்கு பதிவு செய்த கொளத்தூர் போலீசார் மேட்டூரில் பதுங்கியிருந்த செந்தில்குமாரையும் கைது செய்துள்ளனர்.